என்னடா போன ஓடி வேர்ல்ட் கப்லயும் சரி இந்த வேர்ல்ட் கப்லயும் சரி நம்ம தலைவன் 50 மேல 50 போட்டாலும் அந்த ஒரு செஞ்சுரி மட்டும் மிஸ் ஆயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த விராட் கோலி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுக்கிற விதமா ஓடி வேர்ல்ட் கப்ல நடந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல சேசிங்களா நம்ம கிங் கோலி வேற ரகத்துல ஒரு நாக்காடி வெறித்தனமா செஞ்சுரியும் போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்த பங்களாதேஷ் டீம்ல ஓபனர் லிட்டன் தாஸ் அண்ட் டான்சிடசன் ரெண்டு பேருமே ஒரு ப்ராமிசிங் நாக்காடி கொடுத்து விக்கெட்ஸே லூஸ் பண்ணாம ரெண்டு பேரும் பேக் டு பேக் ஆஃப் செஞ்சுரிஸ் போட்டு வேற லெவல் ஸ்டார்டே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 100 ரன் சொல்லிச்சு பங்களாதேஷ் ஒரு கமாண்டிங் போர்ஷன்ல தான் இருந்திருப்பாங்க. பட் டான்சிடசன் 50 போட்டதுமே அட்டாக் வந்த குல்தீப்பா தான் அவரோட விக்கெட் எடுத்ததோட அதை தொடர்ந்து நம்ம ஜடஜா லிட்டன் தாஸோட சேர்த்து பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுக்க அதுக்கப்புறம் அப்படியே பங்களாதேஷ் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்து அப்படியே சரியா ஆரம்பிச்சிருவாங்க தான் சொல்லணும். குறிப்பா மிடில் ஆர்டர்ல முஷ்பிகர் ரஹீம் அண்ட் முகமது இல்ல அந்த ரெண்டு பேர் மட்டும் தான் டீமுக்காக ஃபைட் பேக் பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரன்ஸ் அடிச்சு ரெண்டு பேரும் 40s ரன் ஸ்கோர் பண்ணி பங்களாதேஷ் டீம் டோட்டல் 250 பிளஸ் ரன்ஸ் கிராஸ் பண்ணி கொண்டு போக வைக்கிறதுக்கு மெயின் காரணமா இருந்தாங்க. பட் கொடுமை என்னன்னா ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 100 பிளஸ் ரன்ஸ் அடிச்சு சமையான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சொதப்பி அடுத்த 35 ஓவர்ல வெறும் 150 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. இந்த பேட்டிங் கொலாப்ஸ் ஒரு முக்கியமான காரணமா ஷகிப் அலாசன் இந்த மேட்ச்ல இல்லாம போனது சொல்லலாம். ஒருவேளை ஷகிப் இந்த மேட்ச்ல இருந்து நல்லா ரன் ஸ்கோர் பண்ணி மேட்ச் மாறி இருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். இந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் டீமோட பிளேயிங் லெவன்ல ஒரு சில சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம சேம் பிளேயிங் லெவனோட தான் பிளே பண்ணிருப்பாங்க. பட் அதுவே ரொம்ப தப்பா போச்சுன்னு சொல்ற விதமா ஹர்திக் பாண்டியா போலிங் போடும்போது அவருக்கு லெக் இன்ஜுரி ஆகி ஃபீல்டை விட்டே போயிருப்பாரு. ஹோப்ஃபுல்லி பெரிய லெவல்ல எந்த ஒரு இன்ஜுரி இருக்க கூடாதுன்னு நினைச்சாலும் கூட இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காம சின்ன டீம்ஸ் எதிராக ஹர்திக் பாண்டியா பதிலாக சமியா பிளே பண்ணி வச்சிருக்கலாம்ன்றது சொல்லதான் தோணுது. எது எப்படியோ இப்ப பங்களாதேஷ் டீம் 257 ரன்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க இந்தியா சேஸ் பண்ண போறாங்க. சோ எப்படியும் இந்தியன் ஓபனர்ஸ் ரெண்டு பேரான ரோஹித் சர்மா சுமங்கில் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் செஞ்சுரி போட்டு இந்த மேட்ச் முடிச்சேக்க போறாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா கடைசியில அதுலயும் ஒரு ட்விஸ்ட் நடந்து கிங் கோலி என்ட்ரி கொடுத்து மேட்ச் கடைசி வரைக்கும் செம இன்ட்ரெஸ்டா போயிருக்கும். ஓபன் பண்ண ரோஹித் அன்கில் அதிரடியா ஸ்டார்ட் பண்ணி அட்டாகிங் இன்டென்டோட பிளே பண்ணி ஒரு பக்கம் கேப்டன் ரோஹித் சர்மா புல் ஷாட்ல பவர் போட்டு 4 and 6 பறக்க விட்டு படம் காமிச்சா மறுபக்கம் சுமங்கில் கிளாசிக்கல் ஷாட்ஸ் பிளே பண்ணி பவுண்டரிஸ் அடிச்சு ரெண்டு பேருமே வழக்கம் போல டீம் இந்தியாக்கு ஒரு பிரில்லியன் ஸ்டார்ட் தான் கொடுத்திருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ரோஹித் சர்மா 50 அடிக்க முடியாம 48 ரன்ஸ் அவுட் ஆக அடுத்து ஒன் டவுன்ல உள்ள வந்த கிங் கோலி உள்ள வந்த உடனே அன்யூஷுவலா ஃபேஸ் பண்ண செகண்ட் பாலே போலர் அட்டாக் பண்ணி ஃபண்டாஸ்டிக்கா ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு அதுக்கடுத்த பால் இன்னும் ஒரு படி மேல போய் ஸ்ட்ரெயிட்ல ஒரு சிக்ஸ் பறக்க விட்டு சம்பவத்தை தொடங்கி கண்டினியூஸா ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்ச கிங் கோலி கிளாசிக்கல் ஷாட்ஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சு ஆஃப் செஞ்சுரியும் போட்டிருப்பாரு. பட் இதுல ஹைலைட் என்னன்னா என்னதான் இந்த மேட்ச்ல இந்தியா ஈஸியா வின் பண்ண போகுதுன்றது தெரிஞ்சிட்டாலும் கோலியால இந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிக்க முடியுமா முடியாதுன்ற கேள்வியோட மேட்ச் கடைசி வரைக்கும் போயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல டீம் இந்தியா 220 ரன்ஸ் அடிச்சிருக்கும் போது கேஎல் ராகுல் கூட சேர்ந்து ரன் ஸ்கோர் பண்ணி பார்ட்னர்ஷிப் போட்டு கோலி 70 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்ல இருந்திருப்பாரு. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உள்ள வந்த கேஎல் ராகுல் கொஞ்சம் அக்ரெசிவா பிளே பண்ணி 4-6 அடிச்சு 30+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டதுனால இப்ப விராட் கோலி செஞ்சுரி அடிக்க இன்னும் 30 ரன்ஸ் தேவைப்படுற அதே நேரத்துல டீம் இந்தியா வின் பண்றதுக்கு ஜஸ்ட் 30 ரன்ஸ் தேவைன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்திருக்கும். எப்படி ஒரு பிளேயராலே மிச்சம் இருக்க 30 ரன்ஸ் மொத்தமாவும் அடிக்க முடியும் அப்ப கோலி செஞ்சுரி அடிக்க முடியாது போல நினைச்சா அங்கதான் கேஎல் ராகுலோட மனசே தனின்னு சொல்ற விதமா விராட் கோலி செஞ்சுரி அடிக்க பல டாட் பால்ஸ் ஆடி ஹெல்ப் பண்ணி கொடுத்து கடைசியில கோலி அதிரடியா 4-6 அடிச்சு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுரியும் போட்டு எப்பவும் போல அவரோட விண்டேஜ் அக்ரஷனோட சமய செலிபிரேட்டும் பண்ணிருப்பாரு. பட் இதே கேஎல் ராகுல் இடத்துல அதிக மாண்டியா இருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா அவரோட நேச்சுரல் கேம் பிளே பண்ணி 4-6 அடிச்சு மேட்ச் முடிச்சு கொடுத்திருப்பாரு. பட் கோலியால தான் செஞ்சுரி போட முடியாம போயிருக்கும். ஆனா ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்ல கேஎல் ராகுல் ஜஸ்ட்ல ஒரு செஞ்சுரி மிஸ் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பாவே அவருக்கு செஞ்சுரியோட வேல்யூ நல்லாவே தெரியும். அதோட விராட் கோலி வேற லெவல் பினிஷிங் சாட்ல 6 அடிச்சு அவரோட செஞ்சுரியும் போட்டு ஒடி ஃபார்மட்ல 48 செஞ்சுரி அடிச்சு பங்களாதேஷ் டீமுக்கு எதிராக மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. அண்ட் என்னதான் இப்ப இந்தியா நியூசிலாந்து ரெண்டு டீம்ஸ்மே 4-4 வின்ஸோட இருந்தாலும் நியூசிலாந்து டீம் கொஞ்சம் பெட்டர் ரன் ரேட்டோட இன்னுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்காங்க. சோ அடுத்து இந்தியா நியூசிலாந்து எதிராக நடக்க போற மேட்ச்ல வின் பண்ணி இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்பாங்களா உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.